வெறித்தனமா இருக்கும். அதாவது நடு ரோட்ல அவ்வளவு வேகத்துல வந்து வெடிச்சிருச்சு, நாங்க கண்ட்ரோல் பண்ணி இருந்திருக்கோம். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, டிரைவர் வேலை எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு ரோட்ல, நீங்க எல்லாம் கேக்குறீங்கல்ல ஆக்சிடென்ட் எப்படி நடக்குது. மைனர் குஞ்சா ஊரே நடுங்குது. மைனர் குஞ்சு எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து திருச்சி மார்க்கெட்டுக்கு போறோம். என்னடா திருச்சி மார்க்கெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நைட் டைம்ல நிறைய வண்டி போயிட்டு இருக்கோம். நீங்க வந்து நிறைய வாட்ச் பண்ணிட்டு இருப்பீங்க, ஹைவேல நிறைய வண்டி எல்லாம், லோடு வண்டி எல்லாம் போயிட்டு இருக்கோம். இப்ப நான் அந்த வண்டியில தான் போயிட்டு இருக்கேன். இதுல நம்ம என்ன எடுத்துட்டு போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரண கிழங்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். ஒரு ஒரு வண்டியிலுமே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பொருள் வந்து எடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்படிதான் நாங்களும் எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். நிறைய நமக்கு தெரியாது. காலையில வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு கடைக்கு போவோம். கடைக்கு போயிட்டு என்ன பண்ணுவோம், வாங்கி சாப்பிடுவோம். கிழங்கு இருக்குதா, காய்கறி இருக்கா, அது மட்டும் தான் நமக்கு தெரியும். ஆனா நைட்டு இதெல்லாம் எவ்வளவு ப்ராசஸ் நடக்குது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா என்னன்னா, ஒரு ட்விஸ்ட் வரும் ட்விஸ்ட் வரும்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வண்டி வந்து வெயிட் தாங்காம ரொம்ப ஹீட்ல வந்து டயர் வந்து வெடிச்சிருச்சு. நாங்க கண்ட்ரோல் பண்ணி வந்து நண்பர் வந்து எடுத்துட்டு வந்துட்டாரு. ஸோ அப்படியே பாத்தீங்கன்னாவே தெரியும். நீங்க பாருங்க, நாங்க ரோட்டு மேல நிறுத்திருக்கோம் பாத்தீங்களா. வெறித்தனமா இருக்கும். அதாவது நடு ரோட்ல அவ்வளவு வேகத்துல வந்து வெடிச்சிருச்சு, நாங்க கண்ட்ரோல் பண்ணி இருந்திருக்கோம். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, டிரைவர் வேலை எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு ரோட்ல, நீங்க எல்லாம் கேக்குறீங்கல்ல ஆக்சிடென்ட் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க இத பார்த்தாலே தெரியும், நாங்க சரி பண்ணுவோம். சரி பண்ணிட்டு உங்களுக்கு நாங்க திரும்பவும் போவோம். வெயிட் பண்ணுங்க, பாக்கலாம். வண்டியோட ஃபுல் ஆங்கிள்
வண்டிய பாத்தீங்கன்னாவே தெரியும், ஃபுல்லா லோடு ஏத்திட்டு ரோட்டு மேலே நாங்க நிக்கிறோம். நம்ம நண்பர்கள்லாம் இருக்காருங்க இங்க. பாத்தீங்கன்னா இதுதான் வந்து ஃபுல்லா லோடு ஏத்திட்டு அடைய ஃபுல்லா ரோட்டு மேலே நாம நிக்கிறோம். பார்த்தாலே தெரியும் வண்டிலாம் நிறைய போயிட்டு இருக்காங்களா. ஹைவே திருச்சி நேஷனல் ஹைவே இது, பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நடு ரோட்டில் வந்து நின்றுருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்த வண்டி வந்து பஞ்சர் ஆயிடுச்சு. ஸோ லிஃப்ட் கேட்டோம், இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் போனோம், லிஃப்ட் கேட்டோம், எந்த வண்டியுமே இல்லை. அதுவும் இல்லாமல் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன பாருங்க, சுற்றி என்னென்ன 2 கிலோமீட்டரே கடையே இல்லை. அப்படியே இப்படி பின்னாடி பார்த்தீங்கன்னா பின்னாடி 2 கிலோமீட்டர், இதுவும் எந்த கடையுமே இல்லை. இருந்தாலும் நாங்கள் வந்து நானும் என் ஃப்ரெண்டு வந்திருக்கோம், இன்னும் 2 பேர் வந்து வண்டியிலே இருக்கிறாங்க. ஸோ நாங்கள் போயிட்டு இப்போ ஹெல்ப்புக்கு யாராவது கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். யாராவது வருவாங்களா இல்லை அங்கே ஏதாவது கடை கிடை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்க போகிறோம். அதுக்காக தான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பாருங்கள், இதுதான் வந்து இந்த முச்சந்தியில் நடுவில் நிற்பன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ வந்து நின்றுட்டு இருக்கோம். இருந்தாலும் இது வந்து ஒரு ஜாலியாக தான் இருக்குது, ஒரு ஃபன்னாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது, புதுசாக இருக்குது, ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு. ஓகேங்களா, நாம் வந்து அங்கே போயிட்டு ஏதாவது கிடைக்குதா இல்லை அடுத்தது ஏதாவது நடக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. கடைசியா மார்க்கெட் தான் என்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா எல்லா வண்டியுமே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நாங்களும் இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், போலாம், உள்ளார போவோம். இதான் திருச்சி காந்தி மார்க்கெட்டா. குடி நைட் வந்ததுக்கு ஒரு பரோட்டா, 2 பரோட்டா வந்துச்சா? இந்த வரேன் இது பாருங்க, எல்லாம் மார்க்கெட்ல இருந்து வண்டி வேற எல்லாம் வர ஆரம்பிக்குது. இதுதான் மார்க்கெட், சுத்தி பாத்தீங்கன்னா லாரி எல்லாம் பாருங்க, லோடு ஏத்திக்கிட்டு பாருங்க, எல்லாம் கடை கடையா நிக்கிறாங்க. ஃபுல்லா லோடு தான் இங்கெல்லாம். இதுதான் என்ட்ரன்ஸ். பாருங்க இதான் என்ட்ரன்ஸ், இதுதான் மார்க்கெட். நம்ம மார்க்கெட்டுக்குள்ளார போயிட்டோம். பாருங்க ஃபுல்லா காய்கறி தான், அப்படியே பார்த்தீங்கன்னா காய்கறி. அதே ஒரு ஒரு இது கிழங்கு, ஒரு ஒரு இதுக்கும் ஒரு ஒரு டிவிஷனாக இருக்கும். ஓகேவா, இதுதான் திருச்சி காந்தி மார்க்கெட். கிழங்கு, மாங்காய், காய்கனி வியாபாரிகள் முன்னேற்ற சங்கம். பாருங்க உங்களுக்கு வந்து வரத்து எல்லாமே இங்கே இருந்தால் வருது. காய்கறி பயங்கரமாக இருக்குல்ல. இதுதான் மார்க்கெட்டு. ஸோ நம்ம வந்து மார்க்கெட்டுக்குள்ளார வந்து வந்துட்டோம்.
வெளியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பழம் காய்கறிகள்லையும் ஹோல்சேலாக கிடைக்கும். இங்கேருந்து நம்ம சீப்பாக வாங்கிட்டு போய் ரீட்டைல் பண்ணுவாங்க. பழத்திலேருந்து தேங்காயிலேருந்து எல்லாம் வந்துடும்பா, இல்லாததே கிடையாது. பாருங்க ஃபுல்லாக இருக்கும். நான் அவங்கள அப்படியே கேசி காட்டுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து நைட்டு மார்க்கெட் தான். அவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு மினிமம் ஒரு 1000 இல்லை 2000 பேர்ட்டையாவது ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே எல்லாம் ஒர்க்கர்ஸ் தான், நிறையா ஒர்க்கர்ஸ் இங்கெல்லாம் வந்து இருக்கிறாங்க. சுற்றி ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஹோல்சேல் தான். எல்லாம் அதர் ஸ்டேட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக வரும். இந்த மாதிரி தான் இருக்கும் எல்லா கடையுமே. இங்க பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நைட் இல்லை காலையில் ரெடி பண்ணுறாங்க போல. பத்தாலேவே தெரியுது. நமக்கு வந்து ஃபுல்லாகவே வந்துருக்குது. எல்லாமே ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறவங்க நினைக்கிறாங்க. காலையில் ரெடி பண்ணுறாங்க. காலையில் மார்க்கெட் இருக்குது போல. நான் இப்போ தான் கேட்டேன், சொன்னாங்க எல்லாமே கமிஷன் இதுதான், கமிஷன் மூலமா வரதுனால இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பழம் காய்கறி அப்படின்னு சொல்லிட்டு. ஓ நம்மளி நமக்கு எதுவும் கொடுக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் மணி இப்போ வந்து 3:41. பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு காலையும் ரெடி பண்ணுறாங்க. இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மார்க்கெட்லேயும் இந்த மாதிரி தான் இருக்கும். முக்கியமாக கோயம்பேடு மார்க்கெட்லேயும் ஸோ இதே மாதிரி தான் இருக்கும். எல்லா மார்க்கெட்டுமே அப்படி தான் இருக்கும். நீங்கள் எந்த மார்க்கெட் போனாலும் இதே மாதிரி தான் இருக்குமே. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே மார்க்கெட் தான். மார்க்கெட் பீப்புள்ஸ் லைட்டு பாருங்க, லைட்டு போட்டு விடிய விடிய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியா நம்ம வண்டியில இருந்து முட்டை இறங்கிடுறாங்க. பார்த்தாலும் இங்க குட்டி போட்டு இறங்குறாங்க.
இருக்குது.